ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா சமையலறை. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி தாங்க. எப்படி வந்துட்டு ஈஸியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானோடனையும் அதில் வந்துட்டு ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கிறேன். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். நீங்கள் தனியாக வந்துட்டு நெய் மட்டும் கூட சேர்த்தி செஞ்சுக்கலாம். ஆயில் நெய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வந்துட்டு ஹீட் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ரோஜா இதழ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜாதிபத்திரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாங்க. இப்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு வந்துட்டு மாறிடும். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை லேசாக கீறி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்திக்கலாங்க. பிரியாணி இலை, ஒரு 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை வந்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை வந்துட்டு நல்லா பழுத்த பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வந்துட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது வந்துட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தனியாக வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. அதை வந்துட்டு இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தயிர், உப்பு, மஞ்சத்தூள் இது மூணும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அந்த சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து சிக்கனை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கனை வதக்கி விட்டதுக்கப்புறமா பிரியாணி மசாலா. ஸோ இதை வந்துட்டு வீட்டில் அரைச்சது தான். இந்த பிரியாணி மசாலா வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோங்க. அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது வந்து காரம் வந்துட்டு ஒரு லிமிட்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கூட வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவெல்லாமே நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வந்துட்டு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போது அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கழுவி ஊற வச்ச அரிசி, சீரக சம்பா அரிசி. இப்போ இதில் சேர்த்துனதுக்கப்புறமா மெதுவாக அரிசி வந்துட்டு உடையாமல் நம்ம இந்த
சிக்கன் கலவையோடு சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசியை வதக்கும்போது அரிசி நமக்கு உடஞ்சி போகாமல் நல்லா பொல பொலன்னு பிரியாணியில் வந்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ அரிசியை வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படிங்கிற அளவு வச்சுட்டு சேர்த்திருக்கிறேன். எனக்கு வந்து 2.5 டம்ளர் அரிசி இருந்தது, நான் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணாலும் உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பத்தலை அப்படின்னா கூட சேர்த்திக்கலாம். இப்போ அப்படியே இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு இதில் சேர்த்திக்கிறேன் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி குழையாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 3/4 அதாவது 3/4 பதம் வந்துட்டு குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம். பாருங்கள் அரிசியெல்லாம் நல்லாமே உடையாமல் குக் ஆகிருக்குது. நான் தம் போடுறதுக்கு பக்கத்து ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு இரும்பு கடாயை வந்துட்டு ஏற்கனவே ஹீட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மல்லித்தழை தூவியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் நம்ம ஒரு லேயர் சேர்த்திக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதுவும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாங்க. இப்போது தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம பாத்திரத்தை பிரியாணி சமைச்ச அந்த பாத்திரத்தை வந்து தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு லேயர் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நெய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம ஒரு வாழை இலையை போட்டு அதில் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஆவி அந்த ஸ்மெல் எல்லாமே வெளியில் வராமல் இருக்கும். வாழையை போட்டு நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு வெயிட்டுக்கு நான் அந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்டான கல் கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்மிலையே இருக்கட்டும். சிம்மிலையே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். நமக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே சிம்மிலேயே தோசைக்கல் மேலேயே வந்துட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த பிரியாணி வந்துட்டு நல்லா தம் இறங்கியிருக்கும். இப்போ டோட்டலாக வந்துட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் சிம்மலையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷமும் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாழை இலையை வந்துட்டு அப்படியே நம்ம மெதுவாக எடுத்துடலாம். எடுத்துட்டு பாருங்கள் எல்லாமே பிரியாணி வந்துட்டு சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு கரண்டியை வச்சுட்டு மேலால் வந்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி எடுத்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா பொலப்புலன்னு வந்துடும். ஸோ இவ்வளோதாங்க ஈஸியான சிக்கன் தம் பிரியாணி வந்துட்டு நம்ம செஞ்சாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.